பரம்பரிக்கிறது. மீடியா கச்சியாப்பட்டினம் ராசி அதான் இது.
இந்த மாதிரி இதை வந்து நாலாம் மாடிக்கு கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க, அதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி இதில் போட்டுருவாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்கண்டு இங்க கூப்பிட்டு பாருங்க, இங்க இருந்தா இங்க வரும் இந்த நூல்கண்டு. இந்த நூல்கண்டு வந்து அந்த மாதிரி எதாவது போறாங்க, அந்த இதுல இப்படி பண்ணிக்கிறாங்களா. இதுக்கப்புறம் அடுத்தது செகண்ட் ப்ராசஸ் அது என்னைக்குமே கயிறு இருந்துச்சு, முறுக்கும் போது நேரம் நிற்கும் போது நல்ல முடிச்சிருக்கும். அது மேல பாருங்க பச்சை கலர் ஒரு இருந்தா அதுல போய் அங்க அப்படி கூட தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அது இங்கே இருக்குல்லீங்களா. இப்போ இது சுத்தும் போது நல்ல முறுக்கேறுமா பண்ண ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் முடிஞ்சுக்குவாங்க. இது வந்து என்ன கலரு, க்ரீன் கலர் இருக்கா? இந்த ரெண்டை வந்து ஒன்றாக்குவாங்க அந்த லாஸ்ட். ஸோ இப்படி நல்லா முறுக்கேற்றி இதில் ஏறிடும். ஃபஸ்ட்டு சிங்கிள் சிஸ்டன் பேர் இப்போ தான் சிங்கிள் முதல்ந்து நடக்குது. இதை வந்து அங்கே ரெண்டு நூலும் ஒன்றாக்குவாங்க. இப்போ அப்படி லாஸ்ட் என்ன ப்ராப்ளம் அந்த கூடு வாங்கி என்ன செய்யறாங்கன்னா, பத்து நாள்ல அந்த ஓட்டப்பட்டு வெளியில வரணும். நீங்க ஏழாவது நாள் கொண்டு வந்து வரீங்க மார்க்கெட்ல, அது வந்து அப்ப நூல் வந்து கண்டினியூஸா அதாவது ரேட் கிடைக்கும். அதனால் அந்த நூலை வந்து அந்த கொக்கனை வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா குக்கிங் பேர் வேக வைக்கிறேன். 100 டிகிரி டெம்பரேச்சரில் பொதிவில் ஒரு 2 நிமிஷம் அந்த கொக்கனை உள்ளே போட்டு அது அமுக்குவாங்க. எல்லாமே எல்லாமே சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல நூல், நூலை மைக்ரோஸ்கோப்பியாக பார்த்தீங்கன்னா நம்ம வயர் இருக்குல்ல ஜெலட்டிங் வயர், அதை நினச்சிக்கிட்டேன் நடுவில் இருக்க கம்பி இல்லையா, அதுதான் ஃபைப்ராயின்னு சொல்லிக்கிற ஒரு ப்ரோட்டீனால் ஆனது, அதுதான் நூல். அதை சுற்றி ரப்பர் இருக்கு இல்லையா, நம்ம வயரை சுற்றி ரப்பர் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரப்பர் வந்து செரிசின்னு ஒரு ப்ரோட்டீனால் ஆனது. ஸோ அது கவர் ஆகிருக்கும், நடுவில் ஃபைப்ரோயின், வெளியில் செரிசின். இந்த செரிசின் வந்து பசை உள்ளது ஜம்ஸ் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த இதனால தான் அந்த குக்கிங்கில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நூல் எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஈஸியாக. ஸோ அதுக்கு குக்கிங். ஸோ அது குக்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த அதிகரங்களை எடுத்துக்கொண்டு போய் கைசீனில் போவாங்க. அங்கே தான் ரீனிங் நடக்குது, பக்கத்துலேயே தான். ஸோ அது வந்து ரீனிங்கில் அந்த அங்கங்கே போய் நல்லா கிராஸிங்கில் விட்டு மேலே ராட்டையில் நூல் சுற்றிருக்கோம். ஸோ அந்த ராட்டையில் ஓரளவு சுற்றினதுக்கப்புறம் அந்த ராட்டையை கலட்டி அடுத்த ப்ராசஸ் வந்து இதுக்குள்ளே அடியில் நெருப்பு போட்டு அல்லாட்டி ஸ்டீம் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஈரமாக இருக்கும் அந்த ஸ்டீம். ஸோ அந்த ராட்டையில் பெரிய லடியை சுற்றி கொண்டு போனாங்கன்னா தான் மார்க்கெட்டிங் வர முடியும். அதனால் அது அந்த பெரிய ராட்டையில் சுற்றி பண்ணுவாங்க. அந்த பெரிய ராட்டையில் வர்றது தான் இந்த ரீலிங்கோட எண்டு ப்ராடக்ட், அதாவது காசு கச்சாப்பட்டை. இந்த கச்சாப்பட்டை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு நூலை ஒன்றாக்கி நல்ல முறுக்கேற்ற மாட்டாங்க, அது டிஸ்டிங் பண்ணிட்டாங்க சரிங்களா. இதில் டிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டர்டு சில்கை தான் நம்ம இங்கே இருக்காங்கள கறி போட்டுறவங்க வாங்கிட்டு போய் கலர் அடித்து அது கறிகள்லாம் வச்சு சேர்க்கலாம் இல்லையா. காரங்களும் வாங்கி அவங்க தனியாக இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதே மாதிரி வீடு நிறைய இருக்குது, சுயவுடி குழு பெண்கள் தான் பண்ணுறாங்க நிறைய. ஸோ அதனால் முதல்ல பாருங்க. ஆ சரி சரி, பையனை செட்டியா?